வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 31 மௌனரகம் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். நடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சக்தி வர ஸ்வீட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போனே இந்த மாதிரி ரெண்டு பேருமே அங்குள் ஆன்ட்டியும் பாட சம்மதிச்சிட்டாங்களா, அந்த சந்தோஷத்தில் தான் இவன் ஸ்வீட்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருண் சொல்லிட்டு இருக்கும்போதே தருண் கேட்குறாரு, அப்போ ஹால்லாம் புக் பண்ணிடலாமா அப்படின்னு. அப்போ ஸ்ருதியும் வந்து அங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்போ சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, அம்மா அப்பாவும் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து சேர்ந்து பாடுறனால பாட்டி வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இப்போ ஸ்ருதிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. இப்போ ஸ்ருதி மட்டும் அமைதியாகவே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்ருதிக்கிட்ட அம்மா அப்பா பாடின பிறகு நீயும் நானும் பாடலாமா அப்படின்னோடனே ஸ்ருதி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இவங்க எல்லோரும் அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சக்தி சொன்னதை. அப்புறமா இப்போ எல்லோரும் கிளம்பினோடனே சக்தி கிட்ட வந்து ஸ்ருதி சண்டை போடுறாங்க, என்ன இப்போ நீ எதனாச்சும் கேட்டோடனே நான் கோவத்தில் எழுந்திரிச்சு போயிடணும், அப்புறமா நீ பாவனு எல்லாரும் சொல்லணும்னே என்னை வந்து இதான் நினைக்கணும், அதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணுறனோடனே சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ இந்த மாதிரி விலகியே இருந்தல அதனால தான் நான் கேட்டேனோடனே, நீ வந்து ஃபஸ்ட்டு டேடி வந்து இவங்க உங்கள் அம்மா கூட பாடுறதே எனக்கு பிடிக்கவே இல்லை, இதில் நீ வந்து என்ன வர பாட கூப்பிட்றியான்னு சொல்லிட்டு ஸ்ருதி திட்டிட்டு போனோடனே வருண் பின்னாடியே வந்து சக்தி கிட்டே கேட்குறாரு, நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்குற, அவள் வந்தாலே எதனாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும், இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேண்டாம் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு வருணும் சக்தியை திட்டுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து வருண் தருண்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் எதனால் இப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லிகிட்டே இருக்காங்க. தருண் ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. பாவம் ஸ்ருதி பின்னாடி திரும்பினு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சக்தி வந்து நின்னோடனே அதுக்காக தான் தருண் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்ருதி திரும்பும்போது சக்தி நிற்கிறாங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்புறமா ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஸ்ருதி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து சக்தியும் வருணும் வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மல்லிகா கிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, இங்கே பார் மல்லிகா என்னை ஏமாத்திடக்கூடாது, ஒழுங்காக பாடணும்னு சொல்லி சக்தி சொல்லிட்டு இருக்கும்போதே வருண் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக ஒன்றே ஒன்று செய்யுங்களேன் ஆன்ட்டி, என் ஆசைக்காக நீங்களும் அங்குளும் சேர்ந்து பாடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் பாடுங்களா அப்படின்னோடனே மல்லிகா சூப்பராக பாடுறாங்க. வீட்டில் எல்லாருமே கை தட்டி பாடுறத வந்து ரசித்து கேட்டுட்ருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.